நாலா, நீ அம்மாவை தேடி சிங்கங்களை எல்லாம் ஒண்ணு சேரு. நான் போய் ஸ்காரை கவனிச்சுக்கிறேன். சராபி, என்ன ஸ்கார்? எங்க உன்னோட வேட்டையாடுற கூட்டம் அவங்க வேலையே செய்யறதில்ல. மேயறதுக்கு இடம் தேடி மந்தைகள்லாம் போயிடுச்சு. இல்ல, நீங்க கஷ்டப்பட்டு தேடுறதில்ல. எல்லாம் தீந்து போச்சு, சாப்பிட எதுவுமே இல்ல. இந்த சிம்மகிரியை விட்டு போறத தவிர இப்ப வேற வழியே இல்ல. நாம எங்கேயும் போறதா இல்ல. அப்ப பட்னி கிடந்து சாக சொல்றியா? அதையே செய். இது அநியாயம். நான் ராஜா, என் இஷ்டத்துக்கு எதுவும் செய்வேன். ராஜா மொஃபசாவுக்கு இருந்த திறமையில பாதி பத்து மடங்கு பெரியவன் அந்த மொஃபசாவோட. மொஃபசா, நீ இன்னும் சாகல. மொஃபசா இல்லமா, நான் சிம்பா. சிம்பா, இது நிஜந்தானா? நீ உயிரோட தான் இருக்கியா? நிஜந்தாமா, நான் வந்துட்டேன். சிம்பா, சிம்பா, உன்னை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. உயிரோட உன்னை நாறு நாரா கிழிச்சேறியத்தானா திரும்பி வந்திருக்கேன். இல்ல சிம்பா, புரிஞ்சுக்க, இந்த ஆட்சி பாரத்தை சுமந்து சுமந்து இனிமே நீ கஷ்டப்பட வேண்டாம். ஓடிடு ஸ்கார். ஆமா, ஓடித்தான போகணும், வேற வழி. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். மேல பாரு. அவங்க நினைக்கிறாங்க நான் தான் ராஜான்னு. ஆனா நாங்க நினைக்கல. சிம்பா தான் ராஜாங்க வாரிசு. இந்த சிம்மகிரி விட்டு போறியா இல்ல சண்டை போடுறியா, உன் முடிவு என்ன? சாச்சா, எல்லாமே வன்முறையில தான் முடியணுமா? குடும்பத்திலேயே ஒருத்தரை கொல்றதுக்கு ஒன்னா மாதிரி நான் தயார் இல்ல. உனக்கு புரியுதா சிம்பா? அது முடிஞ்ச கதை ஸ்கார், அத நான் எப்போ மறந்துட்டேன். ஆனா உன்னுடைய பிரஜைகள் இவங்க அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துடுவாங்களா என்ன? சிம்பா, இப்ப அவர் என்ன சொல்றாரு? அப்படின்னா அந்த ரகசியத்தை நீ சொல்லவே இல்லையா? அப்போ இதுதான் நல்ல சந்தர்ப்பம். சிம்பா, முஃபாசாவோட சாவுக்கு யார் காரணங்கிறது இவங்க கிட்ட சொல்லிடு. நான் தாமா. இது பொய்தானே? சொல்லு, என்ன நடந்தது உண்மையை சொல்லு. இது உண்மைதான். பாத்தீங்களா, அவனே ஒத்துக்கிட்டான், கொலைகாரன். இல்ல, அது எதிர்பாராத விபத்து. நீ மட்டும் இல்லனா முஃபாசா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பார். உண்மையா இல்லையா மறுக்க முடியுமா? முடியாது. அப்போ நீதான் கொலைகாரன். இல்ல, நான் கொலைகாரன் இல்ல. சிம்பா, நீ திரும்பவும் ஆபத்துல மாட்டிக்கிட்ட. ஆனா உன்னை காப்பாத்த உங்க அப்பா இல்ல. அது ஏன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச பாச்சு. இது இது எனக்கு பிடிச்ச கட்டம். இந்த காட்சியை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஆ, ஞாபகம் வந்துருச்சு. சாகரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா இதே மாதிரி தான் தவிச்சாரு. என்னுடைய ரகசியத்தை நீ கேட்டுக்க. மஃபாசாவை கொன்னது நான் தான். சிம்பா, என்ன விட்டு உண்மைய சொல்லு. உண்மையா? உண்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். சரி சரி, நான் தான் கொன்னேன். எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லு. நான் தான் முஃபாசாவை கொன்னேன்.